மாஸ் லிஸ்ட் எடுத்துக்கொண்டா அதில் முதலிடத்துல கண்டிப்பாக இடம்பெறுவது பாட்சா படம் தான். சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான இந்த படம் ரஜினிக்கு ஒரு மைல்கல்லாக அமைஞ்சது. பொதுவாக ரஜினிகாந்த் நடித்த படங்களோட இரண்டாம் பாகங்கள் அவர் நடிக்க மாட்டார், அது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் சமீபத்தில் சந்திரமுகி 2 படத்தை பி வாசு இயக்கும் போது கூட ரஜினியோட அனுமதியோட லாரன்ஸ் அந்த படத்தில் நடிச்சிருந்தார். சந்திரமுகி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த நிலையில் இரண்டாம் பாகம் அதை தவறிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாகத்தில் அந்தளவுக்கு மேஜிக் இல்லை. அந்த மேஜிக் யாருன்னா நம்ம ரஜினிகாந்த். அவர் இல்லாததுனால இரண்டாம் பாகம் சுத்தமாக ஓடலை. இதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சந்திரமுகிக்கு இருந்த பெயரையும் இரண்டாம் பாகம் அது வந்ததுனால கெடுத்து போயிடுச்சு. இதனால் ரசிகர்கள் ரொம்பவே வேதனையோடு எல்லாம் அவங்களோட ஆதங்கத்தை தெரிஞ்சுட்டு வராங்க. சந்திரமுகி 2 எடுக்காமலே இருந்துருக்காங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார். ரஜினியோட பாட்ஷா பார்ட் 2 படத்தில் யார் நடித்தா நன்றாக இருக்கும் என்ற கேள்வி அவரோட கேட்கப்பட்டது. அதற்கு அப்போது பார்த்தீங்கன்னா பாட்ஷா படத்தோட தெலுங்கு ரீமேக் செய்யும் போது அதில் வந்து சிரஞ்சீவி நடிப்பதாக இருந்ததான். ஆனால் அப்போது கால் ஷீட் கிடைக்கலையா. இதனால் மோகன் பாபு வச்சு படம் எடுக்கலாமா என ரஜினியே கூறிய போது இது ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் உண்டான படம் என்பதனால வேண்டாம் சுரேஷ் கிருஷ்ணா சொல்லிட்டாலும். அவ்வாறு ஆரம்பத்தில் மிகவும் பொறுமையாக இருக்கும் கேரக்டர் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை மாஸ் ஹீரோவாக இருக்கும். அதே போன்று ஹீரோவால் மட்டும்தான் பாட்ஷா படம் பண்ண முடியும். அப்படி என்றால் அஜித் பாட்ஷா படத்துக்கு சரியாக இருப்பார் என்றும் சுரேஷ் கிருஷ்ணா சொல்லியிருக்கார். அதோடு மட்டும் இல்லாமல் அஜித் தான் இதற்கு கணக்கச்சிதமாக பொருந்துவார் என்றும் சுரேஷ் கிருஷ்ணாவிடம் ரஜினியே ஒரு முறை சொல்லியிருக்கார். ஏனென்றால் பாட்ஷா மாதிரி தான் அஜித் பில்லா படமும் அமைஞ்சது. மாஸ் ஹீரோவாக அஜித்தை மாற்றியது பில்லா படம். ஆகையால் பாட்ஷா படத்துக்கு அஜித் மட்டும்தான் பொருந்துவார், வேற யாரும் இதுக்கு பொருந்த மாட்டாங்க. மேலும் வருங்காலத்தில் பாட்ஷா பாட்டு உருவாகும்னா அதுக்கு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா அதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி உருவானாலும் அதில் அஜித் நடிப்பாரா என்பது சந்தேகம்தான். அஜித் வந்து இந்த இமேஜுக்கெல்லாம் ஆசைப்படாதவர்னு சொல்லிட்டு அவரே வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு. எந்த பட்டத்துக்கும் சரி எந்த இமேஜுக்கும் சரி படங்கள் நடிக்கிறதே அவர் வந்து அந்தளவுக்கு விரும்பாதவர். ஏன்னா அவருக்கு வந்து சமூக பிரச்சனைகள் மூலமாக ஆர்வம் காட்டுவர். அவருடைய வேலை உண்டு அவர் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி எந்த பட்டத்துக்கும் ஆசைப்படாத அவர் ரஜினியோட பாட்ஷாவுடைய பார்ட் 2 அதில் நடிப்பாரா அப்படின்றது ரொம்பவே சந்தேகம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்ம அஜித் மட்டும்தான் கனக்கச்சிதமாக பொருந்துவார். அவர் ஏற்கனவே பில்லா படத்துக்கு பொருந்திருந்ததுனால இதுலேயும் அவர் தான் பொருந்துவார்னு நம்ம ரஜினியே வந்து சொல்லியிருக்காரு. பார்ப்போம் வருங்காலத்தில் பார்ட் 2 வருதா. பார்ட் 2 வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலில் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.